வெல்கம் டு கோகுல் திங்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா உப்புமாங்க. என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3/4, கீரி வச்சுருக்கேன், பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, கொஞ்சம் போல் இஞ்சி நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. வாங்க செய்முறை பார்க்கலாம். முதல் ரவையை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். ரோஸ்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பீன்ஸ், கேரட் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள். நல்லா வதங்கிருச்சு. நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற ரவைக்கு ஈக்குவலாக தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கவும் நான் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு பக்கம் ரவை கொட்டணுன்னா ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது கட்டி விழுந்துடும். நல்லா கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள். நான் எல்லாமே சேர்த்துட்டேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா திக்காகிட்டு வரணும். பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் ஊற்றிருச்சு. நம்மளோட ரவை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹெல்த்தியான ரவை பாருங்கள். சாரி, ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எங்கள் வீட்டுக்கு ரவா உப்புமா சாப்பிடலாம்.